அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில பொருளாளர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பாஜகவுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 6 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் இன்று காலை சரியாக 10:30 சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். கோவையில் உள்ள இவருடைய வீட்டில் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் சோதனையை வந்து நடத்தியிருந்தனர். நெல்லை பாஜக வேட்பாளராக இருந்த நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. அந்த அடிப்படையில எஸ் ஆர் சேகருடைய வீட்டுல வந்து சிபிசிஐடி வந்து அதாவது ஆய்வு நடத்தியது. அதாவது அவருடைய வீட்டுக்கு சென்று டச் பண்ணாங்க. அவருக்கு சம்மணம் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து 2 ஆஜராகாத நிலையில அதன் பிறகு தொடர்ந்து ஆஜராக ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை சரியாக 10:30 அளவுல சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகிருக்கிறார். நெல்லை பாஜக வேட்பாளர், அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணைக்கு மீண்டும் இன்று ஆஜராகியிருக்கிறார் சிபிசிஐடி அலுவலகத்தில். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த முடியும் என்று சொல்லிட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் கூட சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.